என் பேர் பிரதீபன். நான் இப்போ எஸ்பிஐயில் 2020 வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் 2018 வந்து பாஸ் அவுட்டு. இப்போ நான் 2 வருஷமாக படிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னோட முழு சக்ஸஸ்க்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என் தேங்க்ஸ் வந்து அப்பா அம்மா சொல்கிறேன். எப்பயுமே எனக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து நான் போயிட்டு வர பஸ் டிராவலிங் சார்ஜ்லேருந்து எல்லாமே அப்பா அம்மா தான் எனக்கு பண்ணாங்க. அப்புறம் பார்த்தோன்னா சிடபிள்யூஜியில் வந்து நான் வந்து 2020 ஸ்டார்டிங்கில் தான் வந்து வீடியோ கோர்ஸே வாங்கினேன். வீடியோ கோர்ஸ் படிச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குவாரண்டைன் லீவில் வந்து வீட்டில் இருந்தப்போ நான் அப்ளிகேஷன் சம்மந்தம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். பசுனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஜாக்சன் சார் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கனிஷாரோட ஷார்ட்கட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என் ஃப்ரெண்டு கோபால். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சிஏலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பார்க்க போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அடுத்தது மோட்டிவேஷன் பண்ணது, நான் எப்போ ஃபெயில் ஆனப்பெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணது பிரின்ஸின்னு ஒருத்தவங்க. நான் அவங்க தான் என்கிட்ட 2020 கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கிங் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிடபிள்யூஜியோட வீடியோ கோர்ஸ் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதே போல் டெய்லி சிஏலாம் நான் சிடபிள்யூஜியிலையும் அப்ளைஸ் ப்ரோலையும் தான் நான் படிச்சுட்டு வந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஜியில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எஸ்டிஐயில் ஷேர் பண்ண முடியாது யாரும் கவலை பண்ணலாம். இது இல்லைனா உங்களுக்கு அடுத்த எஸ்டிஐக்கும் ஒரு லைனப்பாக ஒரு 5 எக்ஸாம் கிட்ட வருது. கண்டிப்பாக க்ளியர் பண்ணிட்டு நீங்களும் இது போல் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.